வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டாபிக், சமூக சீர்திருத்த இயக்கங்களில் சொல்லக்கூடிய நவீனத்தை நோக்கி. உங்களை ஆல்ரெடி 10th நம்ம லெசன் பார்த்துட்டோம், அதுலேயே அப்படியே தொடர்ந்து நவீனத்தை நோக்கியே முடிச்சு வச்சுருவோம். நம்ம ஆல்ரெடி கேப்போட சொல்லியிருந்தேன், கேப் விட்டுப்பீங்க. ஓகே, சமூக சீர்திருத்த இயக்கங்கள் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், சமுதாயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அதை சீர்திருத்தத்துக்காக ஒரு இயக்கம் தான் செயல்படணும். இப்போ சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறப்போ நீங்கள் தனியாக போய் குரல் கொடுத்தீங்கன்னா உங்களை பற்றி யாருன்னா சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க. அதுவே ஒரு அமைப்பு போய் செயல்படுச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஏறுவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிப்பாங்களே, எல்லோரும் ஒன்று கூடுவாங்களே, அந்த ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க. அப்போது சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சுங்க. எப்படி சொல்கிறது, உடன்கட்டை ஏறுதல், மக்களை எப்படி கஷ்டப்படுத்துறது, அவங்க பிராமணர்களோட ஆதிக்கம், இதெல்லாமே நிகழ்ந்து கொண்டிருந்த வேலையில் கரெக்டாக 19th நூற்றாண்டில் தான் இந்த பிரச்சனை நடக்குது. சீர்திருத்த இயக்கங்களும் மீட்பு இயக்கங்களும், இது ரெண்டு டிஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க. சீர்திருத்த இயக்கங்கள்னால் இருக்கிறத அபாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். மீட்பு இயக்கங்கள்னால் இருக்க பழசை இருந்ததை மீட்டெடுக்கணும். திடீர்னு மதம் மாறி இருப்பான், ஒருத்தர் கிறிஸ்தவத்திற்கு அவனை இந்துக்களுக்கு உரைக்கணும், இஸ்லாமியருக்கு மதம் மாறி இருப்பான் அவனை எடுத்துமே இந்துக்களுக்கு உரைக்கணும், இந்த ஒரு விஷயம் தான் இங்கே சொல்லுவாங்க சரிங்களா. இதில் பிரார்த்தனை சமாஜியம் பற்றி பேச போகிறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைமைப்பெண்ணு சொல்கிறது வந்து விதவைகள் பற்றி பேச போகிறோம், பிரம்ம சமாஜத்தை பற்றி பேச போகிறோம் ஓகேங்களா. உங்கள் படத்தை மாதிரி ஆரிய சமாஜம் கொடுத்து பேச போகிறோம். ஆல்ரெடி அங்கே பேசின விஷயங்களை இங்கே எக்ஸ்ட்ரா டாபிக்ஸோடு பேச போகிறோம். அதெல்லாம் முக்கியமாக ராமகிருஷ்ணர்னா யார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்புறம் விவேகானந்தர் யார், பிரம்மனான சபை எதுக்காக உருவாக்கப்பட்டது, இது இந்தியாவில் உருவாக்கப்பட்டதா, அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டதா, அடுத்து சத்யசோதக் சமாஜம் சொல்லக்கூடியது, சத்யசோதக் சமாஜம் எங்கே உருவாக்கப்பட்டது, இதனுடைய தீம் என்ன, யார் இந்த ஜோதிபா பூலே, அடுத்து சாவித்ரி பா பூலே, இவங்க ரெண்டு பேரும் வங்க என்ன பண்ணாங்க ஓகேங்களா. இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பண்டித ராமாபாய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா விடோவுக்காக, தஸ்மீன் விதவைகளுக்காக ஒரு தனி இலமை உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ இவங்களும் நிறைய கஷ்டங்கள் பட்டாங்க, அந்த விஷயத்தையும் சொல்ல போகிறேன். அடுத்தது ஸ்ரீ நாராயண குரு ஓகேங்களா, நோட் பண்ணிங்க. ஸ்ரீ நாராயண குரு என்னென்ன பண்ணார், அவருடைய தாக்கங்கள் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு, அவர் என்ன மீட் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, இதெல்லாமே இந்து பக்கம் இருந்தாலும் இஸ்லாமியர்களிடத்தையும் சீர்திருத்த இயக்கங்கள் இருந்துச்சுங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களா, அலிகார் இயக்கம் சொல்லக்கூடியது நடத்திருப்பாங்க. அது சையத் அகமதுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப படனுங்க. இவர் என்ன பண்ணுவார் பார்த்திங்கன்னா, முஸ்லீம்லே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாமே சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது அகமதியா இயக்கம், அடுத்து தியோபந்த் இயக்கம் சொல்லக்கூடிய ரெண்டு இயக்கங்களும் ரொம்ப பெருசாக நடத்துவாங்க ஓகேங்களா. அடுத்து சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள் நடத்துவாங்க, பார்சி சீர்திருத்த இயக்கங்கள். இந்த பார்சியில் தான் தாதாபாய் நவ்ரோஜி வருவாருங்க. ஏன்னா தாதாபாய் நவ்ரோஜிலாம் யார், பார்சி நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள். சீக்கியர்கள் கத்தி வச்சுருப்பாங்களா, இந்த கத்தியிலேருந்து எப்படி கம்பு எடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கடைசியாக இந்தியா லெவலில் முடிஞ்சிச்சு, ஆனால் தமிழ்நாட்டில் நடக்குது. வட இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தமிழ்நாடுன்னு அதுக்குன்னு தானே தானே ஒரு சிறப்பு வச்சுருக்கோம்ல, அந்த வச்சு செயல்படுவாங்க. அதில் முக்கியமாக ராமலிங்க அடைகளால் என்ற அழைக்கப்படைய வள்ளலார் என்னென்ன பண்ணார் ஓகேங்களா. அடுத்தது அயோத்திதாச பண்டிதர் எப்படி மீட் எடுத்தார் பௌத்தத்தை, திரு என்ன பண்ணுவார் பௌத்தத்துக்கு மாடுவார், அப்புறம் அவருடைய நியூஸ் பேப்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரி ஓகே. அப்போ கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவ சமயப்பரப்பு உள்ள நிறுவனங்கள் உள்ள வருதுங்க. இவங்க பண்ண நல்ல விஷயங்கள் சரிங்களா, எல்லாருமே நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க, நமக்கு தேவை நல்ல விஷயங்கள் தான். டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, அதை நம்ம எழுதிக்கலாம் டிமெரிட்ஸில் சரிங்களா. ஆனால் நல்ல விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போது சீர்திருத்த இயக்கங்களின் முக்கியத்துவம்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த லெசனில் என்டையரிட்டியெல்லாம் கொஞ்சம் டெப்த்தாகவே பார்த்துடலாம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன, ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்துருப்பீங்களா, அதில் பாயிண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வந்தாலே போதுமானது சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.